வெல்கம் டு பண்டே ஸ்டடி நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பலீஷன் தான் பார்த்துட்டுருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி எக்கனாமி சயின்ஸு யூனிட் எயிட் யூனிட் நைன் சொல்லிட்டு கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது கொஸ்டின் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் சில பேர் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டிருந்தீங்க உங்களுக்கான பிடிஎஃப் தான் இது நீங்கள் பார்த்திங்கன்னா கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கனெக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து ட்வெண்ட்டி எய்த் செப்டம்பர் அன்னைக்கு கனெக்ட் பண்ணப்பட்ட கம்பைன்ட் ரிசர்ச் டெஸ்ட் எக்ஸாம் அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டன் இருக்கு சரி டூ ஃபார்ட்டி செவன் கொஸ்டின்ஸ் இருக்குது இதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள் ரெண்டு மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கொஷ்டன் இருக்கும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பிடிஎஃப் ப்ளஸ் திருக்குறள் சம்மந்தமாக இருக்க புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது அரவுண்டு ஒரு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ கொஷின்ஸ் இருக்குது போத் ஓல்ட் அண்ட் நியூ புக் அதை கோத்ரூவ் பண்ணுங்கள் கோத்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்ஸ்த் டுவெல்த்து அங்கங்கே திருக்குறள் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கோம் அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அது மனப்பாட பகுதி பட் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது வந்து எக்ஸாமில் தான் கேட்குறாங்க உடனே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடாதீங்க அந்த குரலுக்கான அர்த்தம் சில வார்த்தைகளுக்கான மீனிங் அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும் சரிங்களா நீங்கள் திருக்குறளில் வர கொஷின்ஸை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டால் முடியும் We வில் மீட் இன் நெக்ஸ்ட் class. தேங்க் யூ